திருச்சிற்றம்பலம் ஐம்பெரும்பூத திருத்தலங்களில் பெரும்பற்ற புலியூர் எனும் சிதம்பரம் ஆகாய திருத்தலம் என்பது அறிவோம். பூதாகாசம், பர ஆகாசம், மகா ஆகாசம், சூர்யாகாசம் எனும் ஆகாசங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஞானாகாசம் சிதம்பரம். சித்கூட்டல் அம்பரம் சிதம்பரம். அறிவு ஆகாசம் என்பது பொருள். ஞானவின் என்றும் வியோமாதீதம் என்றும் சிற்பர வியோமம் என்றும் போற்றுவர் சான்றோர். விராட்புருடனுக்கு இருதயம் இப்பூமண்டலத்திற்கு சுழுமுனை. முத்தித்தலங்களுள் முதன்மையானது, பஞ்ச சபைகளுள் பரமானந்த குத்து நிகழ்கின்ற பதி. ஐம்பெரும் புலியூர்களுள் ஒன்று, பன்னிரு திருமுறைகளுள் பாங்குர விளங்கும் கோயில். கோயில் என்றாலே சிதம்பரம் என்று சொல்லவும் வேண்டுமோ? தரிசிக்க முக்தி தரும் தன்னேரில்லா தனிப்பெரும் அருட்தலம். ஞான சாத்திர தோத்திர நலம்புணர் கவின்பதி. அர்த்த யாமத்தில் அருள் விளங்கு சிவகலைகள் அமைந்து ஒளிரும் பொற்பொது. ஏத்த அருந்தலம் எளிப்புலியூர். தீர்த்தம் என்பது சிவகங்கை. மூர்த்தி என்பது கூத்தனது திருவுரு என்பது ஆன்றோர் அருள் வாக்கு. சிற்றபை, பொற்சபை, தேவசபை என்கிற பேரம்பலம், நிறுத்த சபை, ராஜசபை என்ற ஐம்பெரும் சபைகளும் இத்திருத்தலத்தின்கண் உள. திருமூலதேவர் திருக்கூத்து தரிசனம் கண்டது. மணிவாசகர் மங்கை நல்லாள் ஒருத்தியின் ஊமைத்தன்மையை மாற்றி ஒளிர்தமிழ் பேச அருளியது. திருஞான சம்பந்தப் பெருமான் தில்லைவாழ் அந்தணர்களைச் சிவகணங்களாகக் கண்டது. சேந்தனார் திருப்பல்லாண்டு அருளி தேரை ஓடச் செய்தது. நம்பியாண்டார் நம்பிகள் திருமுறைகளை வெளிப்படுத்தியது. தெய்வச் சேக்கிழார் பெருமானுக்கு திருத்தொண்டர் புராணம் பாட அம்பலவாணர் அடியெடுத்து தந்தது முதலிய பல்வேறு சிறப்பு இயல்புகள் தில்லையில் நிகழ்ந்தனவாம். ஆண்டுக்கு ஆறு அபிஷேகம், ஆண்டுக்கு இருபெரும் திருவிழாக்கள் நிகழ்வதும் இத்திருத்தலத்தின் மாட்சிமை மிக்க மங்கள நிகழ்வுகளாம். மூவாத பேரன்பின் மூவரு முதலிகளாம் திருஞான சம்பந்தப் பெருமான், திருநாவுக்கரசு சுவாமிகள், செந்தமிழ் சுந்தரர் பெருமான் மற்றும் திருநாளைப்போவார் உள்ளிட்ட நாயன்மார்களது அருட்சரிதங்களில் அம்பலவானர்தம் அருமை பெருமைகளை அனுபூதி நிலையில் ஒன்றி உணரலாம். கோச்செங்கற்சோழர் பெருமான், இயற்பகை நாயனார், ஏனாதி நாயனார், காரைக்காலம்மையார், மூர்க்க நாயனார், சேரமான் பெருமாள் நாயனார், கணம்புல்ல நாயனார், குச்சுவ நாயனார் உள்ளிட்ட நாயன்மார்களது அருள் வரலாற்றில் அம்பலக்குத்தன் அவர்களுக்கு அருளிய திறம் திருத்தொண்டர் புராணத்தில் தித்திக்க காணலாம். தேன் அடைந்த மலர்ப்போலில் தில்லை கூத்தன் யோகமூர்த்தமாகவும் போகமூர்த்தமாகவும் வேகமூர்த்தமாகவும் ஒரு சேர குத்தப் பெருமான் திருவுருவில் இருந்தபடியிருந்தே அருள் பாலிப்பது நாம் செய்த பெரும் பேறு ஆம். உருவம் ஆடல் வல்லான், உரு அருவம் படிகலிங்கம், அருவம் சிதம்பர ரகசியம் எனும் நிலையில் மூவிதமாக அண்டவாணன் அருட்காட்சி நல்கும் தலம் சிதம்பரம். எங்கும் சிதம்பரம், எங்கும் திருநட்டம் என்றும் மானுடர் யாக்கை வடிவு சிதம்பரம், மானுடர் யாக்கை வடிவு திருக்கூத்தே என்றும் பாடிமகிழும் திருமூலராம் மந்திரமாமுனிவர். சிவானந்த கூத்து, சுந்தரக்கூத்து, பொற்பதிக்கூத்து, பொற்றில்லைக்கூத்து, அற்புதக்கூத்து, திருக்கூத்து தரிசனம் என விரித்துரைக்கும் செய்திகள் வியனுலகு போற்றும். அம்பலவாணர் அருட்புகள் விரிப்பிற் பெருகும் தொகுப்பின் எஞ்சும். ஞான ஆறமுதமுண்ட ஞான சம்பந்த பிள்ளையார் வேண்டினவெல்லாம் வழங்கு தில்லை சூழ் திரு எல்லை பணிந்து வணங்கி செல்வம் மல்கிய தில்லை மூதூரினில் தென் திசை திருவாயில் எல்லை நீங்கி எழுநிலை கோபுரம் பணிந்து எழுந்தனர். நீடு நீழ்நிலை கோபுரத்து உள்புக்கு செம்போனின் மாளிகை வலம் கொண்டு வானுர வளரு திங்கள் சூடு பேரம்பலம் மேறு தொழுதனர்.
மெய்ஞானமேயான அம்பலமும் ஆனந்த ஒரு பெரும் தனிக்கூத்தும் கண்ணின் முன்புறக் கண்டு கும்பிட்டு காதலித்து உருகினார். உணர்வின் நேர்பெற வரும் சிவபோகத்தை துய்த்து புணரும் இன்னிசை பாடினர் ஆடினர் பொழிந்தனர் வெளிமாறி என்று பக்கிய பயனாப்பதி குன்றை வாழ் செக்கிழார் பெருமான் திருஞான சம்பந்த சுவாமிகள் அழகிய திருச்சிற்றம்பலவாணனின் அடிமலர் பரவிய நிலையை விரித்து உரைப்பார். திருச்சிற்றம்பலம் ஐம்பெரும்பூத திருத்தலங்களில் பெரும்பற்ற புலி